இந்தியாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியில் நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 15 நாளாக இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறேன். எங்கே போனாலும் தண்ணி பிரச்சனை தான். தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. எவ்வளோ நாள் தான் இப்படி தண்ணி இல்லாமல் நம்மளை வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. தருமபுரி மாவட்டத்தில் தண்ணி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். மருத்துவர் ஐயா அதுக்கு தான் எவ்வளோ பெரிய போராட்டம்லாம் செய்தார். அந்த கிருஷ்ணகிரி வரைக்கும் கை மனித சங்கிலி போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து எவ்வளோ அறிக்கைகள்லாம் கொடுத்தப்புறம்தான் ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுவும் பாதியில தான் நிக்குது. அந்த பாதி ஒரு பகுதி பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு பகுதி திட்டத்தை முடிக்க முடியல. அதே போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சாரம், ஏகப்பட்ட நடைபயணம், அதுக்கப்புறம் அந்த கையெழுத்து இயக்கம், 10 லட்சம் கையெழுத்து இயக்கம்லாம் எதுக்கு பண்ணாங்க? தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம், உபரி நீர் திட்டம் தான் கேட்குறோம். யாரும் காவிரி தண்ணி கேட்கல. காவிரியிலேருந்து மிச்சமாய் கடலில் கலக்கக்கூடிய தண்ணிகளில் ஒரு 3 TMC தண்ணி இருந்தால் நம்மளால் நம்ம ஏரி குளங்கள்லாம் நிரம்பிடும். அவ்வளோதான், 100 TMC கடலில் கலக்குது. ஒரு 3 TMC நம்ம ஒரு குழா மூலம் கொண்டு வந்தாலே போதும், தருமபுரி மாவட்டமே வளம் பெறும். இந்த பக்கத்தில் இன்னும் நிறைய ஏரி திட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே போல் அந்த கணவாய் ரோடு சாலை காட்டுக்குள்ளே காளிகரம்பை ரோடு அதுவும் கேட்டுட்ருக்குறோம். எல்லாமே நிலுவையில் இருக்க திட்டங்கள், எந்த திட்டமும் சொல்கிறாங்க, ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு நடக்குது, அதோட அந்த திட்டத்தை யாரும் கையில் எடுக்கிறது இல்லை. இதுக்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ ஆய்வு கூட்டமெல்லாம் நடத்தி இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறார். இந்த திட்டத்தெல்லாம் நம்ம முடிக்கணும். திட்டம்லாம் முடிச்சாதான் தண்ணி வரும். அதே போல சிப்காட் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது சிப்காட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிலமெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நிலமெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தொழிற்சாலை அமைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விரைவுபடுத்தணும், வேகமாக கொடுக்கணும். அவர் 10 வருஷம் லேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்தது இந்த குழந்தைங்க தான் வந்து கேட்குங்க. அதனால் இப்போயே நம்ம இளைஞர்கள்லாம் படிச்சு சும்மா இருக்காங்க. அவங்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா இந்த தொடர்ந்து இந்த வேலையெல்லாம் வேகமாக நடத்தணும். அப்போ தான் தருமபுரி மாவட்டத்திலே நம்ம பசங்க வேலை செய்வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தருமபுரி மாவட்டத்திலே எல்லாரும் வெளியூரில் தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதனால் இந்த முதல்ல தண்ணி பிரச்சனை, அடுத்தது இந்த வேலை வாய்ப்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தாலே தருமபுரி மாவட்டம் ஒரு முதன்மை மாவட்டமாக கொண்டு வரலாம். இது ரெண்டு தான் என்னுடைய முக்கிய குறிக்கோள், இதை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் தெரியும், இதுக்காக 10 வருஷமாக மருத்துவர் அன்புமணி காவிரி உபரிநீர் திட்டத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ நாள் தான் போராட்டம் 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 நம்ம வாழ்க்க போக போகுதுன்னு தெரியல. இதையாவது இனிமேலாவது போராட்டம் இல்லாமல் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். இவ்வளோ சின்ன குழந்தைங்க இங்கே இருக்காங்க, இவங்க நாளைக்கு போய் போராட்டம்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை தான் போராட்டம். பசங்களாவது போராட்டம் இல்லாமல் நல்ல தண்ணி குடிச்சிட்டு நல்ல வேலை வாய்ப்போட படிப்போட நல்லா இருக்கணும்னு நாங்கள் வந்து நிறைய திட்டம் வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் செயல்படுத்தணும்னா மாம்பழச்சினத்தில் வாக்களிக்குமாறு உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா கேட்காமலே நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழச்சின்னு தான். எல்லா கிராமத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருதா? அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் கொடுத்தாரு. மாம்பழச்சின்னு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது எல்லா கிராமத்துக்கும் இந்த ஆம்புலன்ஸ் வரணும், ஏன்னா யாரும் பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போகணும். குழந்தை பிரசவம் பார்க்கிற பெண்கள்லாம் இருக்கிறாங்க, பிரசவத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு யோசிச்சு கொண்டு வந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், கிராமப்புற சுகாதார திட்டம். கிராமப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் மேம்பட்டு இருக்கு, இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லவுடைய நிலைமையில் இருக்குது. அங்கே வந்து பிரசவம் பார்க்குற பிரசவம் அதாவது அங்கே வந்து பிள்ளைக்கு பேருக்காக வரக்கூடிய பெண்கள், கூட பார்த்துக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல உணவு நைட்டி போன்ற எல்லா விஷயமும் கொடுக்கறது வந்து கிராமப்புற சுகாதார திட்டம் தான். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். தருமபுரியில் அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனை அரசு மருத்துவ கல்லூரியாக உறுத்தின பின்பு பெரிய பெரிய டாக்டருங்களாம் வந்து கிராமப்புற நம்மளை போன்ற விவசாயிகளுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் பெரிய டாக்டருங்களாம் நமக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. இத்தனை நல்ல திட்டங்களையும் கொடுத்தது மாம்பழச்சின்னம் தான். அந்த மாம்பழச்சின்னம் தான் இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்க போகிற சின்னமும் மாம்பழச்சின்னம் தான். தண்ணீரையும் மாம்பழச்சின்னம் தான் கொண்டு வரப்போ நம்ம பிரதமர்கிட்டே போய் கேட்கலாம், எங்களுக்கு தண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து நல்ல சிப்காட்டில் எங்களுக்கு ஒரு தொழில் பண்ணி கொடுங்கன்னு எல்லாமே கேட்கலாம். அதனால் இந்த திட்டங்களை கொடுக்க போகிற மாம்பழச்சின்னத்தை மறக்காதீங்க. ஏப்ரல் 19 அன்று தேர்தல் நாளன்றைக்கு காலையில் போய் ஓட்டு போடுங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் ஓட்டிங் மிஷினு, இந்த ஓட்டிங் மிஷினில் 1, 2, 3, 4, 5, 6வது வரிசையில் என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்தில் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும்,
போட்டோவில் பக்கத்து மாம்பழ சின்னம் இருக்கும், மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிராக இருக்க பட்டன் அமுத்துங்க. அது சத்த வரி வரைக்கும் அமுத்தினா தான் உங்கள் ஓட்டு பதிவானதாக அர்த்தம். உங்கள் வாக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு என்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இந்த மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். பகுதியை சேர்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஒரே உற்சாகமான வரவேற்பு, எதுவுமே பார்க்க முடியல. நல்ல வேலை மகளிரையாவது பார்க்க முடிஞ்சது. என்னோட சகோதரர்கள் அதுக்காக வழிவிட்டாங்க. உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் இந்த பகுதியில் போட்டியிடுகின்றேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டி போடுகின்றேன். இருந்தாலும் இந்த பகுதியில் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நீங்கள்லாம் வந்து நம்ம அக்காவுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு இவ்வளோ நேரம் தெரிவிக்கிறீங்க. எனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இவ்வளோ பேர், சின்ன பசங்க, குழந்தைங்க, எங்கே உள்ளேயும் சாமி வெள்ளையும் சாமி, இங்கே சாமிங்களாம் நிற்குது, எல்லாம் வந்து வந்து வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனைக்காக தான் நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கஷ்டப்படுறோம். நான் பார்க்கும்போது எல்லா பெண்களும் சொல்கிறாங்க, தண்ணி பிரச்சனை இல்லை, அடுத்தது வேலையை வாய்ப்பு இல்லையாம்மா. நம்ம பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா பட்டம் வாங்குறாங்க, எவ்வளோ இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை. இந்த ரெண்டு பிரச்சனை தான் நான் திருப்பி திருப்பி இப்போ எங்கே போனாலும் கேட்டுட்ருக்கிறேன். எங்களுக்கு இதாம்மா வேணும், தண்ணி தாம்மா வேணும், தண்ணி தாம்மா. முன்னாடிலாம் ஒரு 2014 நான் வரும்போதெல்லாம் குவாட்டர் கடையை மூட சொல்லி கேட்டுனே இருப்பாங்க. இப்போ அதை கூட கேட்கறதுல எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடச்சா போதுன்ற நிலைமையில் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால் தண்ணிக்காக தான் இவ்வளோ போராட்டம். அதற்காக மருத்துவரையா எவ்வளவோ போராடி, ரொம்ப ரொம்ப அதாவது எவ்வளோ வருஷமாக போராடிதான் ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. அது கூட ஒரு பாதி நிறைவேறிருக்கு, இன்னொரு அடுத்த கட்டம் நிறைவேற வேண்டி இருக்குது. ஜப்பான்லேருந்து நிதி வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அது எப்போ நிறைவேறதோ கொஞ்சம் தண்ணி பிரச்சனை தீரும். அடுத்ததாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு 10 லட்சம் கையெழுத்துல இங்கெல்லாம் இந்த பகுதியில் போட்டாங்க. நல்லா போட்டிருக்கீங்க, எல்லாரும் போட்டிருக்கீங்க. 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் எதுக்கு? முதலமைச்சர் போய் சந்திச்சு எங்க மாதிரி இவ்வளோ பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வேணும். உபரி நீர் அதிகமாக இருக்கக்கூடிய கடல்ல வீணாக கலக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சமாவது தருமபுரிக்கு திருப்பி விடுங்க. அப்போ விட்டிங்கன்னா ஏரி குளமெல்லாம் நிறைஞ்சு எங்கள் ஊர் கிணத்துல தண்ணி வரும். அப்போ பசங்களுக்கும் பெண்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் அதே செய்ய யாருக்கும் மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா அப்படின்னு தெரியல. ஒரு திட்டம், நல்ல திட்டம், அதை கொண்டு வர யாருக்கும் மனமில்லை. ஆனால் நாம் வந்து இந்த வாட்டி அதை விடுறதா இல்லை. கண்டிப்பாக இதை போய் நம்ம பாரத பிரதமர்கிட்டே கேட்கலாம். கேட்கலாமா வேணாமா? சரி, அதுக்கு நான் போவேன், நீங்கள் எல்லோரும் என்னோட வரீங்களா? எல்லாரும் போகலாமா? சரி, எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் போகலாம். நானும் வரேன். நம்ம எல்லாம் போய் டெல்லியில் போய் பிரதமரையாவை பார்த்து எங்களுக்கு தண்ணி வேணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். எனக்கு அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் சௌமியா அனுப்பும்பணியே எங்கள் குரலை அனுப்பி வைக்கிறோன்னு அனுப்பி வைக்கிறீங்களா டெல்லிக்கு? சரிம்மா, நன்றி நன்றி. எத்தோடய சொல்லிட்டார், ஓட்டே போடலாம், அதுக்கெல்லாம் வெற்றி உறுதிங்கிறாங்க அண்ணெல்லாம். இருந்தாலும் நீங்கள்லாம் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க, நானும் நம்பிக்கையாக இருக்கேன். நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதை விட நமக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. அதுக்காக நம்ம எங்கே வேணாலும் டெல்லி என்ன எந்த ஊர்னாலும் போய் கேட்கலாம். கண்டிப்பாக போய் கேட்டு அந்த தண்ணீரை வாங்கி வருது தான் என்னுடைய முதல் வேலை. அடுத்தது வேலை வாய்ப்பு, ரெண்டு தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால் இந்த விஷயம்லாம் நம்மளால் செய்ய முடியும். மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆ ஆ என்னம்மா? கணவாய் சாலையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காகவும் காளிக்கரம்பை கணவாய் ரோடு அந்த விஷயத்தையும் நான் கையில் எடுத்து எப்படி பண்ணணுன்றதையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இந்த பகுதியில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுதும் சரி, ஆனால் குறிப்பாக வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய விஷயத்தையும் ஒரு நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். வெறும் வெறும் லைட்டு போடுவது, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, எல்லாருமே செய்கிறது தான். ஆனாலும் வாழ்வாதாரம், நம்ம தண்ணி வேணும், அது இருந்தால் நம்ம விவசாயம் செழிக்கும். அதற்காக அவர் போராடுறாரு, கூட சேர்ந்து நானும் போராட வேண்டும், எனக்கு அதுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா
ஒரு வாக்கு மெஷின் இருக்கும், பூத்துக்கு போவீங்க, அந்த வாக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது பத்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க வாக்கு பெட்டி. அதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வரிசை எண்ணில் என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். அதில் என்னுடைய புகைப்படம் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதாக இருக்க பட்டனை நீங்கள் அமுத்துங்க, நல்லா வேகமாக அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும். சத்தம் வர வரைக்கும் அமுத்தணும், அப்போ தான் நீங்கள் வாக்கு செலுத்தியதாக அர்த்தம். நீங்கள் அப்படி மாம்பழத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம் குழந்தைங்களின் எதிர்காலத்துக்காக நம்ம போடுற ஓட்டு போதும். நம்ம பண்ண போராட்டம் இனிமேல் குழந்தைங்களுக்கு போராட்டம் இல்லாமல் அவங்க வாழ்க்கை சுமூகமாக இருக்க வேண்டும். அதற்காக 108 ஆம்புலன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, 108 ஆம்புலன்ஸை தந்த சின்ன நம்ம சின்னம் மாம்பழ சின்னம் தான் கொடுத்தது. அரசு மருத்துவக் கல்லூரி, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாம்பழ சின்னம் கொடுத்தது. மொரப்பூர் ரயில்வே திட்டம் மாம்பழ சின்னம் கொடுத்தது. எந்த திட்டம் தருமபுரியில நல்ல திட்டமாக இருந்தாலும் அதை கொடுத்தது மாம்பழ சின்னம். அதே போல ஆமா ரெண்டு சாராய கடையை மூடி இருக்கிறோம். எதுவுமே ஆட்சியோ அதிகாரத்துல இல்லைன்னா கூட சாலை நெடுஞ்சாலையோரம் இருக்க 3500 கடையை கேஸ் போட்டே மூடி இருக்கிறோம். 3500 சாராய கடைகளை நெடுஞ்சாலை ஓரம் இருக்கிற இந்தியா முழுதும், நம்ம ஊர் மட்டும் இந்தியா முழுதும் 3500 சாராய கடைகளை நெடுஞ்சாலை ஓரம் சாராய கடையை கேஸ் போட்டு மூட வச்சது மாம்பழ சின்னம். அதனால நீங்க மாம்பழ சின்னத்துக்கு நான் மட்டும் இல்லை, நீங்களும் போய் சொல்லுங்க இந்த விஷயம், எல்லாருக்கிட்ட சொல்லி ஓட்டு கேளுங்க, எல்லாரையும் போட வைங்க. ஓகேவா, மாம்பழ சின்னம் போட்டாதான் நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணியும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்ய முடியும். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம். இந்த பகுதியில் நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாரத மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், கூட்டணி கட்சியில் நிறைய சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாருடைய ஆசி பெற்ற வேட்பாளரும் நான் போட்டியிடுகின்றேன். இங்கே நான் வரும்போதெல்லாம் தண்ணி பிரச்சனை மட்டும்தான் கேட்குறேன், தண்ணி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. இந்த பகுதியில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு, அது ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் அது கொண்டு யாரும் தெரியுமா, ஐயா வந்து போராட்டம் பண்ணலாம் அது கூட கிடைச்சிருக்காது. அவ்வளோ போராட்டம் மனித சங்கிலி எல்லாம் பண்ணி அன்றைய சமயம் நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஐயா கிட்ட கேட்கிறாரு, உனக்கு ஓகே வாங்க ஐயா சந்தோஷமாயிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அந்த உடனே கூட்டு குடிநீர் திட்டம் வரணும்னு மருத்துவர் ஐயா செய்யாத போராட்டம் இல்லை, அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அன்றைய முதல்வர் அதுக்கு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. இப்ப நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உங்களுக்கு தெரியும், காவிரி உபரிநீர் திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம், 10 லட்சம் கையெழுத்து நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் தொடர் அழுத்தம் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாங்க இந்த திட்டமும் நிறைவேறும். அதுக்குதான் நான் உறுதுணையா டெல்லிக்கு போய் பேசணும்னு பாக்குறேன். நம்ம பாரத பிரதமர் கிட்ட போய் டெல்லியில போய் கேட்கலாம், எங்க ஊர்ல இந்த மாதிரி தண்ணியே கிடையாது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த தண்ணி பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பெரிய தீர்வு, நிரந்தர தீர்வு வேணும். அப்பப்போ ஒரு டேங்க் கட்டுறது ஏதோ பண்ணிட்டு விடக்கூடாது, நிறைய நிரந்தர தீர்வு வேணும். நம்ம உபரி நீர் திட்டம் வந்ததுன்னா எல்லா ஏரி குளங்களும் நிறையும், அதுல தண்ணி வரும். இப்ப கூட ஏரிய தூர் வரணும் அப்படின்னு பேசிட்டு 50 கிராமம் பயனுடைய ஒரு ஏரிய தூர் வாரணும், சொரக்கப்பட்டி ஏரி. இந்த விஷயம் எல்லாம் நிறைய செய்யலாம், இதற்கெல்லாம் வந்து நான் உறுதுணையாக உங்களோடு இருப்பேன். நம்ம பசங்களுடைய வாழ்க்கை இப்ப நல்லா படிக்கிறாங்க நம்ம குழந்தைங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு தொழிற்சாலை இருக்கணும். தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. இப்ப வந்து இங்க சிப்காட் அமையவிருக்கிறது தடங்கம் பகுதியில, அங்க சிப்காட் அமைந்தால் அந்த இடத்துல வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம். தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா அந்த பகுதியில நிறைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தொழிற்சாலைகள் அமைய வேண்டும். இந்த ரெண்டுத்துக்காக தான் என்னுடைய போராட்டம் பெரும்பாலானதாக இருக்கும். ஏன்னா இந்த தண்ணியை கொண்டு வரதும் பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதும் தான் என்னுடைய முக்கிய குறிக்கோளா கருதுறேன். ஏன்னா நம்ம பசங்க யாருமே இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஊர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களை மறுபடியும் நம்ம ஊர்ல ஒரு வேலை செய்வதற்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். இதற்காக நான் வந்து இந்த பகுதியில போட்டி போடுறேன். நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழ சின்னத்துல வாக்களித்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து இந்த இதெல்லாம் செய்யறது நம்ம பசங்களுக்காக தான், நம்ம பசங்களுக்காக தான் நம்ம வாழறோம். அவங்க நல்லா இருக்கணும், நாளைக்கு இந்த பசங்க படிச்சு அவங்களும் வேலை தண்ணி இல்ல வேலை இல்லன்னு கஷ்டப்படக்கூடாது, அதற்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் அதுல இணைஞ்சு எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காமி
இதுல வந்து வாக்கு பெட்டியில இது மாதிரி இருக்கும், ஒரு 1, 2, 3, 4, 5 ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் இருக்கும், சௌமி அன்புமணினு. பக்கத்துல வந்து என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு எதிராக இருக்கிற அந்த பட்டன், நேர் எதிரில் இருக்கிற அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க, அப்பதான் உங்க வாக்கு பதிவாகும். நம்ம 108 தந்த சின்ன மாம்பழம் தானே, அதை மறக்கலாமா? நம்ம எல்லா கிராமத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருது, அது அதை தந்த சின்ன மாம்பழம். தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை தந்த சின்ன மாம்பழம், ஏழைகளுக்கும் ஒரு ஒரு தரமான மருத்துவத்தை அளித்த சின்ன மாம்பழம். அதே போல பாட்டாளிகளுக்கும் தரமான மருத்துவத்தை கொடுத்த சின்ன மாம்பழம். விவசாயிகளுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்த சின்னமும் மாம்பழம் தான். மொரப்பூர் ரயில்வே திட்டத்தையும் அதை நினைவாக்கிய திட்டம் மாம்பழம். அந்த மருப்பூர் ரயில்வே திட்டம் யாருமே கொண்டு வரல, ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஏன்னா நம்ம ஊருக்கெல்லாம் நேரடியா சென்னையில இருந்து நேரடியா தர்மபுரிக்கு வரணும் அப்படின்னு அந்த மருப்பூர் ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்த சின்ன மாம்பழம். அதனால மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க, கண்டிப்பாக April 19 அன்று காலையிலே போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க, மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம்ம குழந்தைங்களுக்கான வாக்கு ஞாபகம் வச்சுங்க. நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதற்கான வாக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளி. நான் வெற்றி பெற்றா நீங்க வெற்றி பெற்ற மாதிரி இல்லையாமா? நான் வெற்றி பெற்றா நன்றி நன்றி. நான் வெற்றி பெற்றா அது நம்மள மாதிரி நம்ம பெண்கள் வெற்றி பெற்ற மாதிரி நம்ம குழந்தைங்க வெற்றி பெற்ற மாதிரிமா. கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம். நன்றிமா.